இது ஒற்றை நகருக்கான சண்டை அல்ல, முழு தேசத்துக்குமானது. பல வருடகால போரால் சுக்குநூறாக உடைந்து போன தேசம் ஈரா. அடுத்த முன்னரங்குகளில் இருக்கும் படைகள் வரும் வரை இந்த படை தரித்து நிற்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் அமைப்புக்கும் தமக்கும் இடையில் ஒரே ஒரு ஊர் மாத்திரமே இருந்த நிலையில் ஈராக்கிய பயங்கரவாத எதிர்ப்பு படையுடன் பிபிசியும் இணைந்து கொண்டது. வார இறுதியில் இவர்கள் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டார்கள். சண்டையில் ஏற்பட்ட குழப்ப நிலையில் தமது பல சகாக்களை இவர்கள் இழந்திருக்கின்றார்கள். ஐஎஸ்இன் மீது பதில் தாக்குதல் நடத்தி கொண்டு இவர்கள் நெருங்கிச் செல்ல எதிர்ப்பும் கடுமையாகின்றது. இரண்டு வருட சண்டைகளுக்கு பிறகு இறுதிக்கட்டத்தை நெருங்கும் பொழுது சண்டை கடினமாகின்றது. கைவிடப்பட்ட நகரில் போராளிகள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் வீடுகளுக்குள் ஒளிந்திருந்த பல பொதுமக்கள் பயந்த கண்களுடன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தப்பியோடி வருகின்றார்கள். மோதும் தரப்புகளுக்கு இடையே வருடக்கணக்கில் இவர்கள் அகப்பட்டு கிடந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சி, மக்களையும் மண்ணையும் மீட்டு விட்டோம். இஸ்லாமிய அரசால் இஸ்லாமிய தேசமாக அறிவிக்கப்பட்ட நகருக்கு 1 மைலுக்கும் குறைவான தூரமே இன்னமும் இருக்கின்றது. இங்கு வாழும் மக்கள் ஷபாக் இனத்தவர். பல அடக்குமுறையாளர்களின் கீழ் துன்பப்பட்டவர்கள் இவர்கள். ஆண்டவனுக்கு நன்றி, ஐஎஸ்இடம் இருந்து நாங்கள் தப்பிவிட்டோம். எங்களிடம் எதுவும் கிடையாது. உணவு இல்லை, நீர் இல்லை, மோசமான வாழ்க்கை. வெளியே போகாதீர்கள், போனால் கொல்லப்படுவீர்கள் என்று பெண்களுக்கு கூறப்பட்டது. வகுப்புவாத பிரச்சனைகளுக்கான சமிக்கையும் இங்கே காணப்பட்டது. அமைதி தொடர வேண்டுமானால் போருக்கு பின்னர் வகுப்புவாத பிரச்சனையை தீர்க்கவும் திட்டம் தேவை. பல குடும்பங்கள் வீடுகளை இழந்திருப்பதுடன் பலர் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள். ஆனால் இனித்தான் உண்மையான சண்டையே ஆரம்பிக்க இருக்கின்றது.